திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது சகல புவனேஸ்வரர் திருக்கோவில் திருமியச்சூர் இளங்கோவில் அப்படிங்கிற பாடல் பெற்ற ஸ்தலம். காவேரி தென்கரை பாடல் பெற்ற ஸ்தலங்கள் வரிசையில் 57வது ஸ்தலமாக இருக்கிற இந்த ஸ்தலத்தில் இருக்கிற இறைவருடைய பேர் வந்து சகல புவனேஸ்வரர். அம்மனுடைய பேர் வந்து மின்னு மேகலையால். இந்த ஸ்தலத்துக்கு திருநாவுக்கரசர் அருளி பாடியிருக்கிற பதிகம் ஒன்று இருக்கு. இந்த தலம் எங்கே இருக்குது? திருமுவச்சூரில் இருக்கிற மேகநாதர் கோயிலில் இருக்கிற வடக்கு பிரகாரத்தில் தான் இந்த ஆலயம் இருக்குது. திருமியச்சூர் இளங்கோயில் அப்படிங்கிற தலம் வந்து அந்த பிரகாரத்திலேயே இருக்குது. திருமியச்சூர் மேகநாத சுவாமி கோயிலில் இருக்கிற வடக்கு பிரகாரத்தில் திருமியச்சூர் இளங்கோயில் அப்படிங்கிற இன்னொரு தனி கோவிலே இருக்குது. இதில் கிழக்கு நோக்கி இறைவன் சகல புவனேஸ்வரரும் தெற்கு நோக்கி இறைவி மின்னு மேகலையாலும் தனித்தனி கருவறையில் வீற்றிருக்கிறத நம்ம தரிசனம் பண்ணலாம். இறைவன் இறைவி சன்னதிகள் அநேக நேரங்கள்லேயும் மூடியே கிடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்பர் பெருமான் வந்து தன்னோட பதிகத்தில் 6வது பாடலில் இந்த தல இறைவியை மின்னு மேகலையால் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இறைவன் கருவறை சுற்றத்தில் கோஷ்டத்தில் வழக்கமாக துர்க்கை காணப்படுற இடத்துல சதுர்முக சண்டிகேஸ்வரர் இருக்கார் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான தரிசனமாக இருக்கு. திருநாவுக்கரசர் சுவாமிகள் பாடி அருளியிருக்கில் இந்த தலத்திற்கான பதிக 5வது திருமுறையில் இடம்பெற்று அவர் அந்த பாடலில் ஆரம்பிக்கிறதுல சொல்கிறாரு, தோற்றும் கோயிலும் தோன்றிய கோயிலும் வேற்று கோயில் பலவுல மீயச்சூர் கூற்றம் பாய்ந்த குளிர்புன்சடையார் கேற்றங்கோயில் கண் டீரிலங்கோயிலே அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகத்தில் இந்த மீயச்சூர் கோயிலில் இருக்கிற இந்த மீயச்சூர் இளங்கோயில் தலத்தை பற்றி தனியாக பாடல் எடுத்து பாடி அருளி நமக்கு சொல்லியிருக்காரு. நம்மளும் மீயச்சூர் போகும்போது இந்த தனியாக இருக்கிற மீயச்சூர் இளங்கோயிலையும் கண்டிப்பாக தரிசனம் பண்ணி இறைவன் இறைவி அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன். நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.